புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நம் சமையலறையிலேயே இருக்கக்கூடிய இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய வெந்தயத்தை பற்றி தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். சமீபத்தில் ஒரு ஆய்வறிக்கை, இன்றைக்கு நவீன மருத்துவர்களும் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வறிக்கை, நீங்கள் கூட சமீபத்தில் நிறைய தொலைக்காட்சி விளம்பரங்களில் பார்த்துருக்க முடியும். என்ன சர்க்கரை நோய் மருந்துகள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் 160 பேருக்கு சர்க்கரை நோய் கட்டுப்படுவது கிடையாது. ஏன் கட்டுப்படுவது கிடையாதுங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. அந்த ஆராய்ச்சியுடைய முடிவில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும்போது உங்களுடைய சர்க்கரை நோய் கட்டுப்பாடுக்குள்ளே வருது. உடனே அதுக்குன்னு ஒரு நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒரு உணவாக நீங்கள் டெய்லி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ட்ரிங்கெல்லாம் இப்போ தொலைக்காட்சியில் வர்றதை பார்க்கும். ஆனால் இந்த கருத்தை ஆயுர்வேத மருத்துவம் பல 1000 வருடங்களாக திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கணும். அந்த வகையில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எது தெரியுமா? வெந்தயப்பால். இன்றைக்கு வெந்தயத்தை விட சிறப்பாக சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இந்த உலகத்தில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் வீட்டிலேயே சுலபமாக நீங்கள் செய்து சாப்பிடலாம். இதில் தான் பியூட்டி. இன்றைக்கு வந்து எப்படி ஒரு காஃபி வைக்கிறோமோ, ஒரு டீ வைக்கிறோமோ, வீட்டுக்கு டெய்லி நம்ம சமையல் பண்ணுறோமோ, அந்த மாதிரி சுலபமாக ஒரு நயா பைசா கூட செலவில்லாமல் வீட்டிலேயே அழகாக செய்து கொடுத்து சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். எப்படி வந்து வெந்தயம் சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக நாம் செய்ய முடியும், இதில் தான் கீ ஃபேக்டர். இன்றைக்கி நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சுலபமாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடி எடுத்து சுடுதண்ணியில் கலந்து குடிச்சிட்டு, சார் நான் 10 வருஷமாக வெந்தயம் சாப்பிட்றேன் எனக்கு சர்க்கரையே குறையலை அப்படிம்பாங்க. தவறு. இன்றைக்கு 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம் தேவை. சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, 1 கிலோ எடைக்கு 1 கிராம் வெந்தயம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கணவர் இருக்கார், 70 கிலோ இருக்காருன்னா அவருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய வெந்தயத்துடைய அளவு 70 கிராமாக இருக்கணும். அது என்ன பண்ணணும், 3 இரவுகள் அதை முளை கட்டி வைக்கணும். இந்த வெந்தயத்தோட பீக் ஃபைபர், நம்ம செரிக்க சாப்பிடக்கூடிய அந்த ஃபைபருடைய அளவு 3ஆம் நாள் பார்த்தோன்னா பீக்கில் இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது இன்று இரவு 70 கிராம் வெந்தயத்தை எடுக்கிறீங்க, ஈரத்துணியில் சுற்றி வச்சிடுறீங்க. இன்று இரவு, நாளை இரவு, நாளைய மறுநாள் இரவு, 3 இரவுகள் இந்த வெந்தயம் வந்து முளை கட்டி அழகாக வந்திருக்கிறத பார்க்க முடியும். 4வது நாள் காலையில் இந்த 70 கிராம் முளை கட்டி அழகாக இருக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு மென்று சாப்பிடலாம். சுவையாக இருக்கும். வெந்தயம் சாப்பிட்டா கசப்பாக இருக்கும் இல்லையா, முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டு பாருங்கள், இனிப்பாக இருக்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இது எனக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த 70 கிராம் வெந்தயத்தை ஒரு மிக்சரில் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணீர் ஒரு 300 மில்லி அதில் போட்டு மைய அரைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த அழகான அந்த சூடான வெந்தயப்பால் இதை காலை ஒரு வேளை சாப்பிடுங்க. ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தார். ஒரு நாளைக்கு அந்த அம்மா ஆக்சுவலாக 85 யூனிட் இன்சுலின் போடுறாங்க. ஒரு 25, 25, 30, 35 பார்த்து 85 யூனிட் ஒரு நாளைக்கு இன்சுலின். அவங்க சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா 400. சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான எல்லா சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவரையும் பார்த்தாச்சு. இவங்க வீட்லேயே ஒரு டயட்டிஷியனை போட்டு இந்த அம்மா சாப்பிட்றதுக்கு என்ன உணவு கொடுக்கணுங்கிறதையும் அவங்க பையன் க்ளீனாக மானிட்டர் பண்ணுறாரு. என்ன பண்ணாலுமே அவருக்கு ஒன்றுமே ஆகிறதே கிடையாது. என்ன செய்தாலுமே, எவ்வளவு செய்தாலுமே. இப்போ என்னிடத்தில் வரும்போது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவர்களுக்கு நான் இந்த வெந்தய பாலை எப்படி செய்யணும், எப்படி கொடுக்கணும், இந்த 2 விஷயத்தை தான் நான் சொன்னேன். கரெக்டாக 31வது நாள் மீண்டும் வர சொன்னேன். 350 இருந்த சுகர் பார்த்திங்கன்னா 170 குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட் டைம் இன் 5 இயர்ஸ் டைம். இது நடந்ததே அவங்களுக்கு ஞாபகமே கிடையாது. அப்புறம் அவர்களுடைய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவரே பார்த்து அவர்களுடைய இன்சுலின் அளவை படிப்படியாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கு சர்க்கரை சார்ந்த நோய்கள், சர்க்கரை நோய், உடல் பருமன், உடல் சூடு, மூல நோய், மலச்சிக்கல், செரிமானமின்மை, உடல் சோர்வு, எல்லாத்துக்கும் மேலே கடுமையான உடல் சோர்வோடு இருப்பது, பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாதவிலக்கு காலங்களில் ஏற்படுகின்ற அதீத உதிரப்போக்கு, கடுமையான அடிவயிற்றில் ஏற்படுகின்ற வலிகள், குழந்தைகள் ஆரோக்கியமற்று இருப்பது, இந்த மாதிரி எண்ணிலடங்கா பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். இவை அனைத்தையுமே தீர்க்கக்கூடிய அழகான மருந்து எதுன்னா
நிச்சயமாக இந்த முளை கட்டிய வெந்தயம் அல்லது முளை கட்டிய வெந்தயத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பாலை நம்ம சொல்ல முடியும். ரொம்ப அழகாக இதை ஒரு மூலிகை தேநீராக காலை ஒருவேளை மட்டும், இல்லை காலையில் ஒரு 100 மில்லி மாலை ஒரு 100 மில்லின்னு கூட சாப்பிடலாம், தப்பே கிடையாது. இன்றைக்கு டீ குடிக்காதவங்க கிடையாது, காஃபி குடிக்காதவங்க கிடையாது, ஏதோ ஒரு வகையான உற்சாக பானங்களை சாப்பிடாதவர்கள் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த வீட்டிலேயே அரைத்து கை மருந்தாக நாம் செய்யக்கூடிய இந்த வெந்தயப்பாலை மட்டும் சூடாக நல்லா கொதிக்கிற சூடில் சாப்பிடணும். சாப்பிட்டு பாருங்களேன், ஒரு 1 மந்த்லேயே சுகர் கண்ட்ரோலுக்கு வருதா இல்லையாங்கிறத நீங்கள் உணர முடியும். இன்றைக்கு வெந்தயத்தை விட சிறப்பாக, வெந்தயப்பாலை விட சிறப்பான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து இந்த உலகத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வெந்தயம் சார்ந்த விஷயங்களை ஒரு மருந்தாக அல்ல, ஒரு உணவாக வெந்தயப்பாலை தினசரி சாப்பிடுகின்ற ஒரு பழக்கத்தை மட்டும் வைத்து கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். மீண்டும் நாளை மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.